ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு காரியத்தை, ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்முடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமா? ஆர் வி ரெடி டு இன்ஹெரிட் அவர் ப்ராமிஸ்? இதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா இல்லை நம்ம மனைவி வந்து சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மதியானம் உணவு சமைக்கிறாங்கன்னா, அந்த உணவு தயார் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ரெடியாக இருப்போம் இல்லையா, வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த உணவு தயார் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டேபிளில் வச்சுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சாப்பாடு ரெடியான பிறகு நம்ம போய் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு நல்ல நமக்காக சமைக்கப்பட்ட ஒரு உணவை வந்து நம்ம தான் இழந்துடுறோம் இல்லையா, ஏன்னா நம்ம போய் அதை சாப்பிடாதனால. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் இதே போல் தான் செயல்படுதுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் சரி என் வாழ்க்கைக்கும் என்னென்ன காரியங்களாம் நிறைவேற்றணுன்றத ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ணுறார் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணுற வரைக்கும் நம்மளை வந்து காத்திருக்க வைக்கிறார். அப்போது ஆனால் அந்த சரியான வேலை வரும் பொழுது, ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த வேலை வரும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக இதை ஆயத்தம் பண்ணிட்டேன், நீங்கள் போய் இதை எடுத்துக்கொள்ளுங்கன்றாரு. ஆனால் அந்த நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறப்போ நம்ம எடுத்துக்கொள்ளாமல் போகிற பட்சத்தில் தான் என்ன நடக்குது, நம்மளுடைய வாக்கு தத்துவங்களை நம்மளே இழந்து போயிடுறோம். அப்போது ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம தான் வந்து தடைகளை கொண்டு வந்துடுறோம். அப்போது இது வந்து ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்கு, உபாகமம் 1 அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேவேல் மக்களை வந்து எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்திட்டு வரார் இல்லையா. அதில் நீங்கள் நம்மளுக்கு தெரியும், ஒரு 13 நாளில் அவங்க வந்து அந்த ஜேர்னியை வந்து முடிக்க வேண்டியவங்க. என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் மேலே அவர்கள் சந்தேகப்பட்டனால அந்த வாக்கு தேசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரிக்க கொடுப்பாரோ கொடுக்காமல் விட்டுருவாரோ, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்களே, நம்மளை காட்டிலும் வந்து ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்க, நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டதுனால என்ன ஆச்சு, அவங்கள வந்து ஆண்டவர் பல வருடங்கள் ஏறக்குறைய 40 வருடங்கள் வந்து வனாந்திரத்தில் ஆண்டவர் வந்து அவங்கள சுத்த விட்டார் இல்லையா. அந்த சந்தேகப்பட்ட அந்த சந்ததி முழுவதுமாக மடிந்து போகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து அவர்களை வந்து அந்த வாக்குத்தத்தை பண்ண தேசத்துக்கு கொண்டு போல. அப்போ அவ்வளோ நாள் கழித்து ஆண்டவர் ஆனால் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார், 40 வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் இருந்ததுக்கப்புறம் ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், நீ வந்து இவ்வளோ நாள் இங்கே இருந்தது போதும், இப்பொழுது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து சில சமயம் நம்ம வந்து நம்மளுடைய அவிசுவாசத்தினால் சில தடைகளையும் சில தேவையில்லாத காரியங்களையும் நம்ம கொண்டு வந்துடுறோம் இல்லையா. ஆண்டவர் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற சந்தேகப்படப்பட என்ன ஆகுது, நிறைய வேலைகளில் நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாமல் காலதாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்போ நம்ம லைஃப்பில். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி அதனால தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கென்று திறந்த வாசலை வைக்கிறப்போ அதில் வந்து நம்ம உட்பிரவேசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இல்லை ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த நேரத்தில் நம்மளுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மிக அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா, இப்போ வந்து இந்த வில்டர்னஸ் மென்டாலிட்டி, இப்போ இஸ்ரேவேல் மக்களுக்கு அந்த வில்டர்னஸ் மென்டாலிட்டின்றது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை வழி நடத்திட்டு வரப்போ என்ன பண்ணார், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தாரு, தண்ணீரை வளவழைச்சாரு, அவங்க மாம்சம் சாப்பிடுன்னாங்க, அதற்கும் காடைகளை கொண்டு வந்தார். அப்போ அவர்களுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திச்சுட்டே தான் வந்தார் இல்லையா, அவர்களை ஒரு நாள் கைவிடவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் வந்து அவர்களை வந்து வனாந்திரத்தில் அப்படி வழி வனாந்திரத்திலேயே வச்சு போஷிக்கணுன்றது அவருடைய நோக்கம் கிடையாது இல்லையா. அவருடைய நோக்கம்ன்றது கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ என்ன நடந்துருது, ஒரு ஒரு வாக்கு தத்துவம் வந்து நிறைவேற காலதாமதம் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த வனாந்திர வாழ்க்கை போல் நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இஸ்ரேவேல் மக்கள் எப்படி காத்திருந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நம்மளும் இந்த காத்திருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணிடுறோம், அந்த வாக்கு தத்துவத்து தேசத்தை பெறாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு இங்கேயே வந்து எல்லாமே கிடைக்கிதுல்ல, நம்ம இந்த வாழ்க்கையே போதும், நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப ஆசைப்படணும், நம்ம ஏன் வந்து இப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் நம்மளுக்கு நிறைவேறாட்டினாலும் பரவாயில்ல, இப்போவே ஆண்டவர் நம்மளை நல்லா தானே வழி நடத்திட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு வில்டர்னஸ் மென்டாலிட்டின்றது மனாந்திர வாழ்க்கையை மனப்பாங்குன்றது அதுதான். அப்போது அதாவது இப்போதைக்கு இருக்கிறதே போதும் நம்மளுக்கு, ஆண்டவர் சொன்னது நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கை ஓடுற பாட்டுக்கு ஓடட்டும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அது வந்து ஆண்டவருடைய நோக்கமே கிடையாது. ஏன்னா அந்த உபாகமம் 1 அதிகாரம் நீங்கள் 11 வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மோசே வந்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, அதாவது ஏன் வந்து ஆண்டவர் வந்து அவர்களை வந்து அந்த வனாந்திரத்திலிருந்து ஏன் கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான வசனம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராகன்றார். அது அந்த ஆசீர்வாதம் எங்கே நிறைவேறும்னு சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நீங்கள் போகிறப்போ நீங்கள் இந்த வனாந்திரத்தில் இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருகும்படியாக ஆண்டவர் செய்வார் அப்படின்றார். அப்போ இங்கே ஆசீர்வாதம்ன்றது உடனே நம்ம வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம நினைக்கக்கூடாது அப்போ நம்ம வாழ்க்கையில் இல்லையா. ஏன்னா இன்றைக்கி ஆசீர்வாதம் அப்படின்ட்டு பேர் கேட்டாலே உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், பண செழிப்பு இல்லை அந்தஸ்து புகழ் இப்படி உலகத்தின் காரியங்களை குறித்து தான் நம்ம வந்து ஆசீர்வாதங்கள்னு அப்படின்ட்டு நம்ம நினச்சிடறோம். ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்ம அன்பு இல்லையா, ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்கிற அந்த உறவு, அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம், அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நம்மளோட வாழ்க்கையில் 1000 மடங்கு பெருகும்படி ஆண்டவர் வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எப்பொழுதுனா நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வாக்கு பண்ணப்பட்ட காரியத்துக்கு நம்ம போகும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சில நேரம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி பொறுமையோடு இருக்க சொல்கிறார் இல்லையா. பொறுமையோடு இருப்பது நல்லது, ஆனால் அந்த பொறுமையோடு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சில சமயம் நாள் கடக்க கடக்க என்ன ஆயிரும், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், சரி நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிடறோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை, வாக்கு பண்ணப்பட்டதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவரோட வசனம் இன்னொரு வசனம் யோபு 8:7 வசனம் தான் என்ன சொன்னது, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கின்றார். அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணமான முடிவு தான் இல்லையா. அதாவது இந்த உலகத்தில் குரிய காரியத்திலும் சரி, அதே போல் உன்னதத்திற்குரிய காரியத்திலும் நம்ம ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவை பெற்றவர்களாக தான் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைக்கணும்னு விரும்புகிறார். அப்போ அந்த அற்பமான துவக்கத்திலிருந்து அந்த சம்பூர்ணமான முடிவுக்கு கொண்டு வர்றதற்கு ஆண்டவர் வந்து எத்தனை காலம் வேணாலும் எடுத்துக்கலாம், அது வந்து அவருக்கு தான் வெளிச்சம், நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து படிப்படியாக உயர்த்தும் பொழுது இல்லையா, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளை வந்து பலப்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம போக போக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து அந்த சம்பூர்ணத்துக்கு நேராக வழி நடத்துகிறார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னோடய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாய்ப்புகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் நமக்காக ஒரு கதவை திறக்கும் பொழுது, அதற்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு நம்ம தயங்காதபடிக்கு ஆண்டவர் முன்குறித்த அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மறுபடியும் வந்து நம்ம எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் சுற்றி சுற்றி அந்த வனாந்திரத்திலே சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலையும் அந்த தேவையில்லாத காரியத்தில் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம அதுதான் நம்ம கேட்க வேண்டியது ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு சரியான பாதையை நீங்கள் காட்டுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு எனக்கு சொன்னீங்களே, அப்போ இது இந்த நேரம் எனக்கு சரியான நேரம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறதுனால அந்த தைரியத்தோடு நான் முன்னேறி செல்ல போகிறேன்ட்டு அப்படி நம்ம வந்து துணிஞ்சு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறார். அதை வந்து நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம், அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லையா. இன்னொரு ஒரு வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கி 2 கொரிந்தியர் 1:20 நம்ம பார்க்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஏன்னா அவர் அந்த உலகத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே மறுபடியும் நம்ம வந்து ஆண்டவரோடு இணையணும் இல்லையா, ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகணுன்றதற்கு வாக்குத்தத்தப்பட்டவராக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமேன் என்றும் இருக்கிறதுனா, அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டார்னா போதும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எப்பப்போ நிறைவேறும் என்பதை ஆண்டவர் அப்போ வழி நடத்த ஆரம்பிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு வந்து ஆவியானவர் வந்துடுறார் இல்லையா, நமக்குள்ளாக வாசம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறப்ப, அப்போ நான் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், நான் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணுற எதிர்ப்புகள், எனக்கு எதிராக என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் எழும்பி வருதோ அதை எல்லாவற்றையும் எனக்குள்ளாக இருந்து என்னை வழிநடத்துகிற அந்த ஆவியானவரும் ஃபேஸ் பண்ணுறார். அப்போது
அப்போ அவர் என்ன பண்ண முடியும், சரியான வழியில் என்னை வழி நடத்த முடியும், சரியான பாதையை எனக்கு திறக்க முடியும், சரியான திசையில் நம்ம செல்லும்படி நம்மளை வழி நடத்துகிறார். அதனால தான் அவரோட வசனம் சொன்னது போல, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு ஏன் சொன்னார்னா, நமக்குள்ளாக எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறப்போ அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா சூழ்நிலையிலையும் அவரும் ஃபேஸ் பண்ணுறார். அப்போ அந்த சூழ்நிலைகளுக்கு தக்கதாக நம்ம எப்படி போகணும், எப்படி நம்மக்கென்று வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் நமக்கென்று திறக்கிற கதவு எது, ஆண்டவர் நமக்கென்று திறக்காத கதவு எது, இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து தெளிவாக ஆவியானவர் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். அப்போ அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை நானும் நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நிறைய வேலைகளில் நம்ம எப்போ கன்ஃபியூஷனுக்குள்ளே போகிறோன்னா, அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வருது இல்லையா, ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுக்கணும், இல்லை எனக்கு இப்படி ஒரு ரெண்டு ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்கேன், இந்த பக்கம் செல்கிறதா இந்த பக்கம் செல்கிறதா, இல்லை ஒரு திருமண காரியத்தை குறித்த முடிவெடுக்க முடியாமல் இருக்கேன், இல்லை ஒரு வேலை வாய்ப்பை குறித்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கேன் அப்படின்ட்டு இந்த முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு தருணம் வரப்போ தான் நிறைய வேலைகளில் நம்ம வந்து நம்மளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவங்களை பெறாதபடிக்கு நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோன்னா அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம வந்து வேற திசைக்கு போயிடுறோம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்தினா மட்டுமே நம்மளால் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும். ஏன்னா இல்லாட்டி நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாரும் வந்து நம்மளுடைய நன்மைக்கு தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு பல விதமான அட்வைசஸ் நிறைய சத்தங்கள் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் எந்த திசையில் போகணும் அப்படின்ற அந்த சத்தமே நம்மளுக்கு கேட்காதபடிக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்துடுது. அப்போ நம்மளுடைய வாக்கு தத்துவங்களை நம்ம சுதந்திரிக்கணும்னா முதலாவது ஆண்டவர் காட்டுகிற அந்த திசைக்குல நம்ம போற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் போகிறப்ப தான் நமக்கென்று அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. அது முதலாவது காரியம் இல்லையா. அடுத்து ரெண்டாவது முக்கியமான காரியம், நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு காரியத்தை எடுக்க சொல்கிறாரு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம தயங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் கீழ்ப்படியாமல் போகிறப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கென்று அந்த வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்போ ரெண்டு காரியத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும், அதே நேரத்தில் எனக்கு வேண்டிய தைரியமும் பலனையும் கொடுங்க, அதை செய்கிறதுக்குரிய பலனை கொடுங்க, அதை செய்கிறதுக்குரிய கிருபை நீங்கள் எனக்கு கொடுங்க. அப்போ இந்த ரெண்டு காரியமும் நம்மளுக்கு எப்போ வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்குள்ளாக வருது இல்லையா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறப்போ நம்மளால் சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களையும் நம்ம சுதந்திரிக்கிற வல்லவர்களாக நம்ம மாறிடுறோம். அவருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் குர்ஆன் குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி எங்களுக்கென்று நீர் வாக்கு தத்துவங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கென்று திட்டங்களை ஆண்டவரே, பல்வேறு காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் முன்குறித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் எங்களை நாங்கள் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தயவாய் நீர் மன்னிச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறீர். அது மாத்திரமில்லை ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் எதிர்கொள்கிறதற்குரிய அந்த பலனையும் ஆண்டவரே கிருபையும் நீர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கென்று நீர் திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும், நீர் திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா ஆண்டவரே திட்டங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அது எங்கள் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ ஆல் ஹாவ் எ பிளெஸ்ட் அண்ட் எ ஹாப்பி டே. காட் பிளெஸ் யூ.